இப்போ நம்ம ஃபுட்டு ஐயர் விலாஸ்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். ஓகே, இட் இஸ் ஃப்ரம் ஐயர் விலாஸ். எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா? அப்பளம் கொடுத்துருக்காங்க அண்ட் சேனக்கிழங்கு பொரியல். யம்மி, மோர் குழம்பு கூட்டு கூட்டு. வாழைத்தண்டு கூட்டுங்க, ரொம்ப நல்லது கிட்னிக்கு. இது தாம்பரத்தில் இருக்க ஐயர் விலாஸ், செமையாக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்றைக்கி நம்ம டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொல்கிறோம். கேளுங்கள், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்ததுன்னு சொல்லி உங்கள் ஃபீட்பேக் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் பாருங்க. ரசம், ஷாம்பார், அரைச்சு விட்ட ஷாம்பார் நினைக்கிறேன். ஓபன் பண்ணாதான் தெரியும், பார்க்கலாம். மோர், ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம் இலைய. அப்பளம் கூட்டு பொரியல் சாப்பாடு போட்டிருக்கோம். இப்ப சாம்பார் ஊத்துவோம். சாம்பார் ஊத்த போறோம். கொஞ்சம் சாம்பார் தண்ணியா தான் இருக்கு. சாம்பார் வந்து இவ்வளோ தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க. பருப்பே இல்லை சாம்பாரில், ரசம் மாதிரி எப்படி ஓடுது பாருங்க, கையிலே நிக்கல. இவ்வளோ தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும், பருப்பு இருக்கணும். சாம்பார் தண்ணியாக இருந்தாலும் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு. எனக்கு என்ன டவுட்னா, இந்த காலையில் வடை இட்லி தோசை அதுக்கெல்லாம் வச்ச சாம்பாரை சூடு பண்ணி அப்படியே கொடுத்துட்டாங்களோன்னு ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா இவ்வளோ தண்ணியாக சாம்பார் இருக்காது, அப்படியே ஓடுது இலையில. பொரியல் எப்படி இருக்கு பாப்போமா. பொரியல் ஓகே, கொஞ்சம் லைட்டா லைட்டா சால்ட் அதிகமா இருக்கு. கூட்டு கூட்டு சூப்பரா இருக்குங்க, சான்ஸே இல்ல. வண்டர்ஃபுல், அசத்திட்டாங்க கூட்டு. இது வாழைத்தண்டு கூட்டு கிடையாது, சௌ சௌ கூட்டு. கடலைப்பருப்பு போட்டு நல்லா தேங்காய் ஜீரகம் எல்லாம் அரைச்சி விட்டு வச்சிருக்காங்க. செமைய டெலிஷியஸா இருக்கு, நல்ல ஒரு டேஸ்ட். நம்ம கேரளா கூட்டு மாதிரி இருக்கு, பக்கா ஐயர் கூட்டு தான். ஐயர் விலாஸ் தான் இது, அது மாதிரி இருக்கு. நல்லா பொரியல் தான் கொஞ்சம் சுமாரா இருக்கு, சாம்பார் ஓகேவா இருக்கு. நல்ல ஒரு கல்யாண விருந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கு. இதுல என்ன ஒரு டிராபேக்னா, ஊர்கா வந்து கடை ஊர்கா தான் கொடுத்துருக்காங்க, அந்த மோர் மிளகா கொடுக்கல, தயிர் இல்லை. மற்றபடி ஆவரேஜ் ஐயர் விலாஸ், ஆவரேஜான ஹோட்டல். மோர் குழம்பு, வெண்டைக்காய் போட்டு நல்லா, அந்த இஞ்சி வாசனை சும்மா அப்படியே தூக்குதுங்க. அருமையா இருக்கு மோர் குழம்பு. நல்ல ஒரு அந்த ஜிஞ்சர் ஃப்ளேவர் அப்படியே இறங்கியிருக்கு. வெண்டைக்காவும் நல்லா இருக்கு. மோர் குழம்புல குறை சொல்ல முடியாது. அழகு ஐயர் விலாஸ்ல ஒரு சாப்பாடு பார்த்தீங்கன்னா 110 ருபீஸ். ஓகேவா? ஸோ மத்தியானம் ஒரு வேளைக்கு கண்டிப்பாக லிமிடெட் மீல்ஸ் தாராளமாக பத்தும், ஒருத்தருக்கு பத்தும். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், இதுவே எனக்கு போதும். நல்ல ஒரு கல்யாண விருந்து மாதிரி இருக்கு. கண்டிப்பா வந்து கொஞ்சம் சாம்பார் மட்டும் அவங்க இம்ப்ரூவ் பண்ணலாம், மற்றபடி ஐயர் விலாஸ் குறை சொல்ல முடியாது. ஊறுகாய் தயவு செய்து கடை ஊறுகாய் கொடுக்காம நீங்க பண்ண ஊறுகாய் கொடுங்க, அதானுங்க ஐயரோட ஸ்பெஷாலிட்டி ஊறுகாய். ரசம் நல்லா இருக்கு. இந்த ரசத்துல என்ன பண்ணிருக்காங்க,
லைட்டா அந்த லெமன் அப்படியே புழிஞ்சிருக்காங்க, நல்லா தெரியுது, நல்ல ரசம், சூப்பரா இருக்கு, டேஸ்டா இருக்கு. மைசூர் ரசம் ரேஞ்சுக்கு இருக்குங்க தக்காளி ரசம், சான்ஸே இல்லை, ஒண்டர்ஃபுல். முடிச்சாச்சுங்க, இலையில ஒன்றும் கிடையாது, நன்னா இலையை ஒழிச்சாயிடுத்தோம் பா. நல்ல ஒரு திருப்தியான சாப்பாடு, 110 ருபீஸ்க்கு ஒர்த்து தான். தயவு செய்து ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. வந்து இந்த தாம்பரம் சரௌண்டிங்ஸ்ல இருக்கிறவங்க அனைத்து மக்களும் ஐயர் விலாஸ்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்டே ஆகணும், ரொம்ப அருமையா இருக்கு. நான் வந்து இலையே வந்து காலி பண்ணிட்டேன், பாத்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம ஃபைனலா மோரை டம்ளர்ல ஊத்தி குடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் நல்லா படுத்து ஒரு 1.5 மணி நேரம் தூங்கினோம்னு வச்சுக்கோங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, வீடியோ கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. ஓகே, பை பை.